மாமா கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு புளி தண்ணி, இது டொமேட்டோ ரெண்டு, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பூண்டு பூண்டு அரைச்சிருக்கோம், பூண்டு போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறமா இது வந்து புளி தண்ணி கரைச்சிருக்கோம். இது வந்து தக்காளி கொத்தமல்லி போட்டு அரைச்சிருக்கோம், எண்ணெய் போட்டிருக்கோம். போட்டு ஃபஸ்ட்டு கடுகு போட்டிருக்கோம், நல்லா காணும் இருக்கு. இது வந்து ரைஸ் நல்லா இருக்கும், ரைஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்புறமா இது புளிக்கெல்லாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அதிகமாக புளி ஊற்றுவோம். ஸோ அதுக்காக ரைஸ் மட்டும் சூப்பராக டேஸ்டாக இருக்கும். அப்புறமா நான் தோசை சாப்பிடலாம். இது கார குழம்பு வெந்தி போட்டிருக்காங்க அம்மா, வெந்தி போட நல்லா இருக்கும். ரொம்ப பேசுறது. அப்புறமா மறுநாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இப்போ எங்கள் சீங்கெல்லாம் நாளைக்கு நாலு கட்டி வச்சு கட்டி சாப்பிட்டா இது மீன் குழம்பு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ பேசி பண்ணாமல் வீட்டு போகணும். கல்லுக்கு போகிறதா நல்லா இருக்கும். கால் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்குதுல்ல. இப்போ கல்லுக்கு வாங்கிட்டு இப்போ மசாலா மிளகா பொடி, மசாலா மிளகா பொடி போட்டுருக்காங்க. அவங்க காலம் பண்ணுறாங்க. தனியாக அதிகமாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட் பச்சை வச்சு குடி போட்டு யூஸ் பண்ணுவோம்.
கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். இது வெந்து போறதுனால இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரைஸ் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். பழைய சாதத்து கூட சூப்பரா இருக்கும். இது ஆக்சுவலி மீன் குழம்பு மாதிரி, மீன் குழம்பு டேஸ்ட் இருக்கும். இல்லை ஆனால் இன்னைக்கு சாப்பிடாது, நாளைக்கு மறுநாள் வச்சு சாப்பிடணும். அப்போ ரொம்ப டேஸ்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இது நெய்யெல்லாம் போட தேவையில்லை, அப்படியே மாமூல எண்ணெயில் தாளிச்சா போதும். இப்போ இதில் என்னென்ன போட்டுருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் ரெண்டு இட்டு சிறுவாக கட் பண்ணிக்கணும். அப்புறமா தக்காளி ரெண்டு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதிலே கொத்தமல்லி போட்டுக்கணும். அப்புறமா கொத்தமல்லி கொத்தமல்லி தக்காளி அரைச்சிட்டு ஒரு தனி பவுலில் வச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு அரைச்சிக்கணும். திருப்பி ஆயில் போட்டு கடுகு போட்டு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா வெந்தயம் கொஞ்சம் போடணும். அப்புறமா நல்லா வெந்த பிடிக்கும் அரைச்சி வச்ச தக்காளி, நெக்ஸ்ட்டு பூண்டு, அப்புறமா கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்புறமா உப்பு விட்டு டேஸ்ட்டு தகுந்த உப்பு போடணும். அப்புறமா மசாலா மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும். போட்டு அப்புறமா இது நல்லா கொதிக்க வேணும். பாருங்க நல்லா கொச்சி இருக்குது, டேபிள் வாசம் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கும். சூப்பர் செம்ம ஸ்மெல் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாங்க டெஃபினட்டாக ட்ரை பண்ணி போகிறோம். இது கொஞ்சம் ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லை. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு சொன்ன மாதிரி செஞ்சோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இது மீன் குழம்பு மாதிரி நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பழைய சாதக்கம் சாப்பிட்லாம், ரைஸுக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பாருங்க எண்ணெய்லாம் மேலே வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் போட்டுக்கினா போதும்.